நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய இன்றைக்கு நீங்க இணையத்தை தேடி படிச்சீங்கன்னா உலகத்திலேயே பதட்டமான நிகழ்வு பரபரப்பான சூழ்நிலை எங்கு இருக்குது என்று நீங்க தேடி படிச்சீங்கன்னா உங்களை ரஷ்யா உக்ரைன் எல்லைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் எல்லை காலையில நான் ஒரு வீடியோ போடுகின்ற போது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அண்ணே ரஷ்யா உக்ரைன் எல்லை பற்றியான விஷயங்களை நியூஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த கமாண்டை உடனே எனக்குள்ள ஒரு சந்தேகம் அது என்ன சந்தேகம் என்று தான் நான் பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த வீடியோ முழுவதும் உக்ரைன் ஆனது இன்றைக்கு நேட்டோ விடம் வந்து அடைக்கலம் தேடி இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலாவது எங்களை இணைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கு அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற விஷயமும் கேட்டிருக்குது இன்றைக்கு வீடியோ முழுவதும் என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா உக்ரைனை அமெரிக்கா காப்பாற்றுமா இல்ல படைகள் மட்டும் கொடுக்குமா துருப்புகளையும் அனுப்புமா உக்ரைனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஆயுதம் தாங்கிய கப்பலை கருங்கடலுக்கு அனுப்புமா இப்ப எல்லாம் பல்வேறு பட்ட விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்பாக இந்த பண்ணிக்கணும் அப்பதான் உங்களை வந்து சேரும் எனக்குள்ள என்ன சந்தேகம் கேக்குறீங்களா இப்போ முதல் உலக போர் முடிந்த பிறகு சோவித்து ஒன்றியமானது கட்டமைக்கப்பட்டது அப்படி கட்டமைக்கப்படுகின்ற போது ரஷ்யாவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் ரஷ்யாவுடன் இணைந்து சோவித்து ஒன்றியம் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது இப்போ அமெரிக்காவுக்கு இணையாக சோவியத்து ஒன்றியம் பார்த்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டது அமெரிக்கா எப்படி அறிவியல் வளர்ச்சியிலும் உள்கட்டமைப்பிலும் முன்னேறுதோ அது போல சோவைத் ஒன்றியமும் அறிவியல் விண்வெளித்துறை மருத்துவம் உள்கட்டமைப்பு புதிய ஆயுதம் கண்டுபிடிப்பு புதிய எந்திரங்கள் கண்டுபிடிப்பு என்று அமெரிக்காவுக்கு இணையாக சோவியத்து ஒன்றியமும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்தது அமெரிக்காவே மிஞ்சும் அளவுக்கு சோவியத்து ஒன்றியமானது சிறப்பான செயல்பாடை காட்டியது

அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருந்தது அப்படி இருக்கும்போது சோவியத் ஒன்றியத்திலிருந்து இணைந்த எல்லா நாடுகளும் பிரிந்து போயிடுச்சு அப்படி பிரிந்து போகின்ற போது ரஷ்யா எந்த நாட்டின் மீதும் தன்னுடைய ஆக்ரோஷமான கரங்களை பதிக்கல ஆனால் உக்ரைன் மீது மட்டும் பாத்தீங்கன்னா ரஷ்யா தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை பதித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் கிரிமியா என்ற பகுதியை ரஷ்யா பிடித்துக்கொண்டது ஏன் சோவியத் ஒன்றியத்துடன் எக்கச்சக்கமான நாடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த நாட்டு மீதெல்லாம் எல்லாம் காட்டாத ரஷ்யாவுடைய கவனம் ஏன் உக்ரைன் மீது மட்டும் காட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்தது சரி வரலாறு தேடி படிப்போம் ஏன்னா வேறு எங்கேயோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பிரச்சனையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பேசினா சரியா இருக்காது என்பதற்காக வரலாறு என்னன்னு பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான போராட்டமானது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருட போராட்டமாக இருக்குது ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களே உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டு இருக்காங்க இந்த சண்டைக்கான காரணம் என்ன கொஞ்சம் தேடி படிக்கின்ற பொழுது ரஷ்யாவுடைய புவியியல் அமைப்பு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பணி நிறைந்தது கோடை காலத்தில் கொஞ்சம் பகுதி தான் பனி விலைக்கு பயிர் செய்ய முடியும் கொஞ்சம் பகுதியில் பயிர் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தான் வைத்து கோடை காலத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா இந்த மாமிச உணர்வுகளை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலம் தள்ளணும் ஆனால் இந்த உக்ரைன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனியால் சூழாத ஒரு பகுதி தான் அதுவும் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலான பெரிய பரந்த நிலப்பரப்பு அது விவசாய பூமியா இருக்கு சோவியத்து ஒன்றியத்துடன் உக்ரைன் இணைந்திருக்கின்ற பொழுது ரஷ்யாவுக்கு உணவு போட்ட ரெண்டு பெரிய நாடுகள் ஒன்று கஜகஸ்தான் இன்னொன்று உக் இந்த உக்ரைன் அதனால ஆயிரத்தி அறுநூறு காலகட்டத்திலிருந்து தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உக்ரைனை எப்படியாவது இணைக்கணும் என்பது தான் ரஷ்யாவுடைய எண்ணமாக இருக்கு உக்ரைனும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் எவ்வளவோ போராட்டங்களை நிகழ்த்திருக்கு இந்த உக்ரைனை போலந்து பிடிச்சிக்கலாம்னு இருந்திருக்குது ஸ்பெயின் பிடிச்சிக்கலான்னு இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இப்படி பல்வேறு பட்ட நாடுகள் வந்து உக்ரைன் மீது கண் வச்சிருக்கு அப்புறமேட்டுக்கா ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அதிகமா போச்சு உக்ரைன் மீது சரி எப்படி உக்ரைனை வந்து பிடிக்கலாம் என்று போட்டி போட்ட நாடுகள் ரஷ்யா பிடித்துக் கூடாது என்பதுக்காக இந்த நாடுகள் அத்தனையும் உக்ரைன் பக்கம் நின்று ரஷ்யாவை எதிர்க்க ஆரம்பிச்சு ஆனா காலத்தின் கோலம் பாத்தீங்கன்னா முதல் உலக போருக்கு பிறகு தானாகவே வந்து உக்ரைனை ரஷ்யா கூட இணைந்தது சோவியத் ஒன்றியத்தில் அப்படி சோவியத் ஒன்றியத்தில் இணைகின்ற பொழுது நல்லாதான் போயிட்டே இருக்குது ஸ்டாலின் வந்தாரு உக்ரைனுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது கால ஓட்டத்தில் ரஷ்யாவுடைய உணவுக்கு வந்து நம்ம தள்ளாட முடியாது ஆகையினால உக்ரைன்ல விளைகின்ற விளை பொருட்களை எல்லாம் நாம இப்பொழுதே கொண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன்ல இருந்து அதிகப்படியாக விளைகின்ற விளை பொருட்களை எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய ரஷ்யா பிறந்த ரஷ்யாவுடைய எல்லா பகுதிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சார் உக்ரைன் பாத்தீங்கன்னா வறுமையில தள்ளாடியது அந்த தருணம் தான் உக்ரைன் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை கொண்டு இரும்பு கரம் கொண்டு இந்த உக்ரைன் மக்களை ஒடுக்கினார் அந்த தருணம் இந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருட்டுத்தனமான வேலையும் பண்ணார் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த உக்ரைன் ஆனது உக்ரைன் மொழி பேசுவதனால தான் ரஷ்யாவுடன் முழுமையாக இணைய மறுக்குது ஆனா இந்த தருணத்துல உக்ரைனுக்குள்ளாக ரஷ்யர்களை கொண்டு போய் சேர்ப்போம் உக்ரைன் மொழிக்கு தடை விதிப்போம் ரஷ்யா தான் பேசணும் என்று ஒரு உத்தரவு போடும் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் உக்ரைனுக்குள்ளாக ரஷ்யர்களை கொண்டு போனாரு உக்ரைன் மொழியை விட்டுட்டு ரஷ்ய மொழியை கற்கணும் என்று சட்டம் போட்டாரு அதனால என்ன விளைவு ஏற்பட்டது கேட்டீங்கன்னா உக்ரைனுடைய பாதி பகுதி ரஷ்ய மொழி கற்கின்ற வேலைக்கு தொடங்கினாங்க பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழியை கத்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க உக்ரைன்ல பாதி பேர் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு உக்ரைன் ஆனது சந்தித்துக் கொண்டே இருக்கு இப்படி ஒடுக்கப்பட்ட உக்ரைனானது நான் பிரிந்து செல்ல போறேன் என்று போராட்டத்தை கண்டு இந்த ஸ்டாலினுக்கு பிறகு வந்த குருசேவ் அவர் தான் அதிபரா வந்தார் அவர் சோஹைத் ஒன்றியத்தில் இருக்கிற பொழுது நல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த உக்ரைனை போய் இந்த மாதிரி மாத்திட்டாங்களே அப்படின்றதுக்காக உக்ரைனுக்கு அதிகப்படியான சலுகைகளும் விவசாயம் மீண்டும் வளர வேண்டும் என்பதற்காக இந்த உக்ரைனுக்கு நல்ல ஒரு ஆதரவு தந்தார் குருசேவ் அதன் மூலமாக உக்ரைன்ல உள்கட்டமைப்பும் அதிகரிச்சு விவசாய வளர்ச்சியும் அதிகரிச்சது கூடவே சேர்த்து ரஷ்ய மொழியும் பார்த்தீங்கன்னா அங்க நல்லா வளர்ந்து காரணம் குருசேவனுடைய அனுகிரகமானது உக்ரைன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது இது இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் நினைப்பதற்கான காரணமா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ரஷ்யா ஆட்டையை போட்டது இல்லையா அதுக்கான காரணம் என்ன கிரிமியா பகுதி முழுவதும் ரஷ்ய மொழி பேசுறவர்களா இருந்தாங்க அவங்க உக்ரைனுடைய அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணாங்க நாங்க ரஷ்யாவுடன் இணைய போறோம் எங்களை அப்படின்னு உக்ரைனுடைய பகுதியாக கிரிமியா பகுதி இருந்தாலும் ரஷ்யாவுடன் இணைய ஆசைப்பட்டாங்க ரஷ்யா போச்சு தன் படைகளை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ கிரிமியாவை இணைச்சுக்கிச்சு இப்போ இன்னொரு பெரிய பகுதி பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய மேற்கு பகுதி கிரிமியா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி இது மேற்கு பகுதி இந்த மேற்கு பகுதியிலும் பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழி பேசுகின்றவும் இருக்காங்க ரஷ்யர்கள் இருக்காங்க ரஷ்யா ஆதரவாளர் இருக்காங்க இப்போ மீண்டும் எப்படி கிரிமியாவில் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணாங்களோ

அங்க பார்த்தா ரஷ்யா தன்னுடைய படைகளை குவித்து வைத்துக் கொண்டு எப்படா உக்ரைனுடைய மேற்கு பகுதி உள்ள நுழைந்து அதை பிடிக்கலாம் என்பது ஒரு செய்தியாளரையும் உக்ரைன் அதிபர் கூட்டு போயிருந்தார் வெளிப்படுத்தணும் எங்க பகுதியை ரஷ்யா எப்படி ஆட்டையை பொறுத்து பாருங்க அப்படின்ற விஷயத்த அந்த அதிபரானவர் அந்த பத்திரிகை கிட்ட சொன்னார் அவரும் செய்தியை வெளிப்படுத்தினாங்க அப்புறம் தான் உலக கவனமானது பெற்றது அமெரிக்காவும் அந்த தருணத்தில் உக்ரைனை காப்பாற்றுவதற்காக கருங்கடலுக்கு ஆயுதம் ஏந்திய இரண்டு போர்க்கப்பலை நாங்கள் அனுப்ப போறோம் ரஷ்யாவுடைய டேங்குகளை வந்து எதிர்கொள்வதற்கு ஆயுதம் தரப்போகிறோம் அதே மாதிரி எங்க துருப்புகளை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திருப்ப போறோம் அப்படின்னு அமெரிக்கா வாக்குறுதி அளித்தது இதையெல்லாம் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை கிடையாது இவ்வளவு படைகளை ரஷ்யா குவித்திருப்பது கண்டிப்பா நாம தான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எல்லையில் இருக்கிற எங்க துருப்புக்கள் வந்து ரஷ்யா ஓட விட்டு அடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையானது உக்ரைனுக்கு இருந்தாலும் உக்ரைனுக்குள்ளாக ஒரு அச்சம் என்ன கேட்டீங்கன்னா இந்த உக்ரைனுடைய மேற்கு பகுதியில் இன்றைக்கு உக்ரைனுடைய ஆதரவாளர்கள் கிடையாது மக்கள் எல்லாம் ரஷ்ய ஆதரவாளர்கள் இருக்காங்க மக்கள் ஆதரவு இல்லைன்னா எவ்வளவுதான் படை போராடினாலும் தோல்வியை தரும் அப்படிதான் கிரிமியா வந்து தோல்வியை தந்தது உக்ரைனுக்கு ஆகையினால இப்போ உக்ரைன் பாத்தீங்கன்னா நேட்டோவில் எங்களை சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கிட்ட பொழுது நேட்டோ படைகளாவது எங்களை காப்பாற்றும் ஏன்னா அமெரிக்கா சொன்ன மாதிரி இன்னும் படைகள் வந்து சேரல அதுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்திலாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு இந்த தருணம் பாத்தீங்கன்னா உக்ரைனது ஐரோப்பிய ஒன்றியத்திலும் கையேந்தது ஆனால் ரஷ்யாவுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம உக்ரைன் உடைய ஒரு பகுதியை பிடிச்சு இல்ல பிடிக்கலனா கூட உக்ரைனை தனக்கு ஒரு ஆதரவான நாடாக மாத்தலாம் என்று நினைக்கின்ற பொழுது இது போய் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் போய் இணைய போது நேட்டோவில் போய் இணைய போத விடக்கூடாது நம்முடைய ஆளுமை என்ன ஆகுது அப்படி இணைந்து விட்டால் நமக்கு எதிராக மிகப்பெரிய காய் நகரத்தில் உக்ரைன் நடத்தும் ஆகியனால் விடக்கூடாது என்பதும் ரஷ்யாவுக்கு ஒரு எண்ணம்

வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்காக தான் உக்ரைன் இருக்குது விடுமா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்து கொண்டுதான் இருக்குது எப்ப மோதல் தெரியாது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உக்ரைன் மீது கை வைத்தால் தக்க பதிலடி தருவோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு சொன்னாலும் ரஷ்யா சொல்லுது நாங்க உக்ரைன் எல்லையில கொண்டு போய் படைய நிறுத்தி இருப்பது பாத்தீங்கன்னா நாங்க வந்து போர் பயிற்சி செய்வதற்காக தான் வருடா வருடம் எங்களுடைய திறனை கூட்டிக்கொள்வதற்காக தான் நாங்கள் படையை கொண்டு போய் நிறுத்திருக்கோம் உக்ரைன்லாம் நாங்கள் ஆட்டையை போறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நாளுக்கு நாள் தன்னுடைய டேங்கையும் ஏவுகணை அமைப்பையும் படைகளும் முன்னகர்த்தி இருக்குது ரஷ்யா ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இருக்குது என்று அமெரிக்காவும் தெரிந்து கொண்டது உக்ரைனும் தெரிந்து கொண்டது ஆனால் இந்த நாட்டுக்கு இடையில எப்போ போர் வெடிக்கும் என்ற ஒரு உண்மையான நிகழ்வு நமக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இன்னைக்கு இருக்குது இப்போ எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் வந்து படையை கொண்டு போய் நிறுத்தியிருப்பது இரண்டு விதமாக சிந்திக்கிறாங்க ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உக்ரைன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தோம்னா ஜோ பைடனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் என்ற அடிப்படையில் படையை பார்த்தீங்கன்னா திடீரென கொண்டு போய் ரஷ்யா அங்கே நிறுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க இல்ல அங்க இருக்கிற போராட்டக்காரர்களா ரஷ்யாவை அழைக்கிறாங்க இந்த தடவை மீட்பதுக்கான ஒரு வசதி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதையும் வந்து செய்வதற்காக தான் ரஷ்யா போயிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க ரஷ்யா மீது கூடுதலான பொருளாதார தடையை விதிக்கப்போறோம் ரஷ்யாவுடன் வந்து நாங்கள் நெருக்கமாக தான் இருக்க ஆசைப்படுறோம் தடை எதுவும் தான் நினைக்கிறோம் ஆனா எங்க நாட்டின் மீதும் எங்க தேர்தல் விஷயங்களும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தலையிட்டு எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது அதனால நாங்கள் கூடுதலான பொருளாதார தடையை போறோம் அப்படின்னு பிடன் அவர்கள் சொல்றார் அப்படி விதிக்கப்பட்டாலும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இவை எல்லாமே உக்ரைனை தான் இந்த பொருளாதார தடைகள்லாம் வருது ஏன்னா நவம்பரில் நடந்த தேர்தலுக்கு இன்னுமா பொருளாதார தடை விதித்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு உலக பார்வையாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த தேர்தலுக்காக இப்ப தடை விதிக்க போறோம் ரஷ்யா மீது அப்படின்னு சொல்வதும் ரொம்ப ஓவரா இல்லையா இது எல்லாம் உக்ரைனை தான் அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது தடை விதிக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ரஷ்யா அழகா சொல்லிச்சு அமெரிக்கா விதிக்கின்ற பொருளாதார தடையை எதிர்கொள்வதற்கு நாங்க தயாராக தான் இருக்கிறோம் எங்க நாட்டுடைய இறையாண்மையை நாங்களே பார்த்துக்கும் புரியுதா எங்களை வந்து எந்த ஒரு நிர்பந்தத்தினாலும் எந்த ஒரு தடையின் மூலமாக எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு ரஷ்யா மாத்தட்டுது உக்ரைனுடைய மேற்கு பகுதி கண்டிப்பாக ஆட்டையை போட்டுரும் இன்னும் கொஞ்ச நாள்ல ரஷ்யா ஏன்னா அமெரிக்கா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தேகப்படுது என்ன அப்படி பார்க்கிற பொழுது ஆப்கானில் இருக்கின்ற தாலிபான்களே நம்ம படைகள் வந்து எதிர்கொள்ள முடியல ரஷ்யா ஆயுத பலமும் தொழில்நுட்ப பலமும் பதினாறு சிறப்பா இருக்குது இந்த இடத்துல நம்ம போய் ரஷ்யா கிட்ட மோதனம்னா நம்ம வீரர்களுக்கு எக்கச்சக்கமான அடிப்படும் இது தேவைதானா பிரச்சனை பெருசான போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னவோ தெரியல உக்ரைனுக்கு தந்த வாக்குறுதி ஆயுதம் தேங்கிய கப்பலையும் இன்னும் அனுப்பல சரி என்னதான் நடக்கிறது என்பதை போக போக பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நல்ல விடவில் இணையலாம்